புதுச்சேரி 40 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் மும்புரம். கூட்டணி கட்சியினருடன் சென்று வேட்பாளர்கள் மனு தாக்கல். வடசென்னை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலின் போது அமைச்சர் சேகர் பாபு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இடையே வாக்குவாதத்தால் பரபரப்பு. முதலில் வந்த தங்களை மனு தாக்கல் செய்ய அனுமதிக்க அதிமுகவும், முதலில் டோக்கன் வாங்கியது தாங்கள்தான் என்று கூறி திமுகவும் மாறி மாறி வாக்குவாதம். முதலில் வந்தது அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனுதான். அமைச்சர் சேகர்பாபுவின் வாதத்தை ஏற்க மறுத்து தேர்தல் அதிகாரி உத்தரவு. வடசென்னையில் வேட்புமனு தாக்கலின் போது ஏற்பட்ட மோதலை அடுத்து குவிந்த திமுக அதிமுகவினர் மின்ட் மண்டல அலுவலகம் அருகே பதற்றம் ஏற்பட்டதை அடுத்து கடைகள் அடைப்பு. வடசென்னை தொகுதி வேட்புமனு தாக்கலின் போது திமுக அதிமுக பிரச்சனையால் வெகுநேரம் காத்திருந்த பாஜகவினர் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல முயன்றதால் பெரும் பரபரப்பு. வடசென்னை தேர்தல் அலுவலகத்தில் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் போராட்டம். திமுக அதிமுகவினர் பிரச்சனையால் வேட்புமனு செய்ய விடாமல் தங்களை நீண்ட நேரம் காக்க வைத்தது ஏன் என்று கேள்வி. டோக்கல் கொடுத்தது எது கொடுத்தாங்க? இது நாடகமா இல்லையா? இல்லையா? அப்புறம் நீ முன்னாடி வந்துட்ட, பின்னாடி வந்துட்ட, நீ முன்னாடி போ, அந்த டோக்கனை வச்சு நம்ம நாடகம் போடலாம் சொல்றாங்களா இல்லையா? என்ன மக்களை ஏமாத்துற மாதிரி என்ன எங்களை ஏமாத்துறாங்களா? வடசென்னையில் திமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கலுக்கு முன்பே வெளியேறிய அமைச்சர் சேகர் பாபு, பாஜக தொண்டர்கள் மோடி மோடி என கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு. ஒரே சமயத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த அதிமுக பாஜக வேட்பாளர்கள் நிர்ணயிக்கப்பட்ட எல்லையை கடந்து வந்ததாக கூறி தடியடி நடத்தி கலைத்தனர் போலீசார். பாஜகவினர் மீது தடியடி நடத்திய நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். நாங்க வந்து சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர்கிட்ட புகார் கொடுப்பது
நீலகிரி மாவட்ட காவல்துறை அந்த இடத்துல யார் தடியடி நடத்துறான்னு எல்லாத்துக்குமே தெரியும். மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் நடத்துறாங்க, அவர் மேலதான் புகார் போவார். விருதுநகரில் நேருக்கு நேர் மோதும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகருக்கு கை கொடுத்து வாழ்த்திய பாஜக வேட்பாளர் ராதிகா. கட்டியணைத்து பாஜக பிரமுகர் சரத்குமாரும் வாழ்த்து தெரிவித்தார். வாளி, பழாப்பழம், திராட்சை பழம் ஆகிய சின்னங்களை தேர்தல் ஆணையத்திடம் கேட்டிருக்கிறோம். ராமநாதபுரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஓபிஎஸ் பேட்டி. பாஜகவின் மத்திய சென்னை தொகுதி வேட்பாளர் வினோத் பி செல்வம் வேட்புமனு தாக்கல் சென்னாய் நகர் மண்டல அலுவலகத்தில் தாக்கல் செய்தார். பெரம்பலூர் தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பாரிவேந்தர். கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் சென்று வேட்புமனு தாக்கல். கூட்டணி கட்சியினரை கூட அழைத்து செல்லாமல் குடும்பத்தினருடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்த கிருஷ்ணகிரி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத். தொகுதியில் வேட்பாளர் மாறக்கூடும் என்கிற பயத்தில் அவசர அவசரமாக வேட்புமனு தாக்கல். சென்னையில் வேட்புமனு தாக்கலின் போது நேரில் சந்தித்துக் கொண்ட திமுக பாஜக வேட்பாளர்கள் தமிழிசையை கண்டதும் ஓடி வந்து கட்டியணைத்துக் கொண்ட தமிழச்சி தங்க பாண்டியன். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஏசி சண்முகம் வேட்புமனு தாக்கல். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்தார். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அமைதி இந்தியா அமளி இந்தியாவாக மாறிவிடும், வெறுப்பு விதைகளை தூவி நாட்டை பாஜக நாசம் செய்துவிடும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். விருத்தமாக சொல்லுகிறேன், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா ஒரு தாய் மக்களா வாழ்கிற ஒற்றுமையா வாழக்கூடிய இந்தியாவை வெறுப்பு விதைகளை தூவி நாசம் பண்ணிடுவாங்க. அதை மனசுல வச்சு அமைதியான வளர்ச்சியை நோக்கிய இந்தியாவுக்காக நீங்க வாக்களிக்கணும்னு கேட்கத்தான் நான் வந்திருக்கிறேன். இரண்டு பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட நிலையில் 37,000 கோடி ரூபாய் மத்திய அரசிடம் கேட்டபோது தந்தார்களா? வெள்ள நிவாரணம் வழங்க மறுக்கும் மத்திய அரசுக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். இரண்டு இயற்கை பேரிடர்களுக்கான இழப்பீடு மறுசீரமைப்பு நிவாரண தொகையாக 37,000 கோடி ரூபாய் கேட்டோம், தொடர்ந்து கேட்கிறோம், தந்தாங்களா? நாம் உரிமையோடு கேட்பதை தர மறுக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய போறோம். நிதி கேட்டால் ஒரு மத்திய அமைச்சர் தமிழர்களை பிச்சைக்காரர்கள் என்று கூறுகிறார், இன்னொரு மத்திய அமைச்சர் தமிழர்களை தீவிரவாதிகள் என்று கூறுகிறார். பிரதமர் மோடி வடிக்கும் கண்ணீரை அவரது கண்களே நம்பவில்லை, தமிழர்கள் எப்படி நம்புவார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. அதுல ஒரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை பிச்சைக்காரர்கள் சொன்னா, இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் குற்றம் சாட்டுகிறார். தமிழர்கள் மேல ஏன் இத்தனை கோபம், வெறுப்பு, வன்மம்? மக்களிடையே வெறுப்பை விதைச்சு பிளவுகளை உண்டாக்கி அதுல குளிர்காய நினைக்கிற பாஜகவோட எண்ணங்கள் ஒருபோதும் பலிக்காது. பாஜகவின் கதை திரைக்கதை டைரக்ஷனில் தனித்து போட்டி என்று இபிஎஸ் கபட நாடகம். பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதற்காக அதிமுக வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். உங்க கள்ள கூட்டணி கபட நாடகத்துல கூட பாஜக எதிர்க்கிறதுக்கான துணிவு இல்லையா? உங்களுக்கு கேள்விக்குறி போல வளைந்திருப்பது அவமானத்தினுடைய அவமானம் இல்லையா?
பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை எப்படியாவது பிரிக்கணும்னு களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைமுக பாஜக வேட்பாளர்கள் தான் பழனிசாமியார், களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள். நெல்லை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் அறிவிப்பு. விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தாரகை போட்டியிடுவார் என்றும் அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலின் போது படகு அல்லது பாய்மர படகு சின்னம் ஒதுக்க நாம் தமிழர் கட்சி கோரிக்கை. இன்று மாலை இந்திய தேர்தல் ஆணையம் முடிவை அறிவிக்கும் என்று எதிர்பார்ப்பு. தேனி தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வனை வெற்றி பெற செய்வேன் என அமைச்சர் மூர்த்தி சூளுரை. தங்க தமிழ்ச்செல்வன் தோற்றால் மறுநாளே அமைச்சர் பதவி, மாவட்ட செயலாளர் பதவி ராஜினாமா என திட்டவட்டம். நாமக்கலில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். சேலத்திலிருந்து திருச்சி நகைக்கடைகளுக்கு எடுத்து சென்ற போது பறிமுதல். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் அமைச்சர் சி பி கணேசன் முன்னிலையில் திமுகவினர் வாக்குவாதம். ஒருவரை ஒருவர் மாறி மாறி குறைகளை கூறி வார்த்தை முதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோவை பேரூர் ஆதீன மடத்தில் மருதாச்சல அடிகளாரை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. கோவை தொகுதியில் போட்டியிடுவதை ஒட்டி சந்தித்து ஆசி பெற்றார். திமுகவும் அதிமுகவும் தான் கள்ள கூட்டணி வைத்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. திமுகவின் பி டீமாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருவதாகவும் கடும் விமர்சனம். திமுகவிற்கு கள்ளத்தனமாக உதவி செய்வது பழனிசாமி தான். திமுகவுடைய பி டீம் பழனிசாமி, இது உண்மையா இல்லையா? ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் கேட்டுக்கொண்டதால் தேனியில் போட்டியிடுவதாக டிடிவி தினகரன் பிரச்சாரம். சிலரின் சதியினால் ராமர் வனவாசம் போனது போல 14 ஆண்டுகள் வனவாசம் சென்று விட்டதாக உருக்கம். போயிட்டு 14 வருடம் கழிச்சு வந்த மாதிரி வந்திருக்க, அந்த கால ஒற்றுமையை தான் நான் சொல்கிறேன். 14 ஆண்டுகள் கழித்து எனக்கு மிகவும் பிடித்த தேனி மாவட்டத்திலே பெரிய குளத்திலே உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வருவதற்குள் அமைச்சர் பொன்முடி வெளியில் இருக்கிறாரா, உள்ளே போவாரா என்பது தெரியாது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சாடல். நாடாளுமன்ற தீர்ப்பு வரவுக்குள்ள வெளியில் இருக்கிறாரா உள்ள இருக்கிறாரா? சென்னை வில்லிவாக்கத்தில் பாஜக கொடி, தாமரை சின்னம் பொறித்த தொப்பிகளை எடுத்து வந்த கண்டெய்னர் லாரி பறிமுதல். மூட்டை மூட்டையாக இருந்தவற்றை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி. அதிமுக பெயர் சின்னம் கொடி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது தொடர்பாக இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. ஓ பன்னீர்செல்வத்தின் மேல்முறையீட்டை மனுவை ஏற்க சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு மறுப்பு. விளவங்கோடு இடைத்தேர்தலில் வேட்பாளர் ராணியுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம்.
தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அமர சேர் கேட்டு வாக்குவாதம். பாஜக போன்ற கவன சிதறல்களுக்கும் சில்லறை கட்சிகளுக்கும் பதிலளிக்க திமுகவுக்கு நேரமில்லை. தமிழக அமைச்சர் டி ஆர் பி ராஜா காட்டம். அதிமுக என்ன சொல்லுச்சு சொல்லுங்க, பிரதான எதிர்கட்சி ஏதாவது சொல்லிருந்தா சொல்லுங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. சில்லறை கட்சி எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. கொள்ளையடித்த பணத்தில் கோவை மக்களுக்கு கொலுசும் டப்பாவும் கொடுக்க வந்திருக்கிறாரா டி ஆர் பி ராஜா? ஈசல் போல எத்தனை திமுக காரர்கள் கோவை மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என்று அண்ணாமலை பேட்டி. கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கொலுசும் அந்த இத்து போன டப்பாவும் கொடுக்கற வந்திருக்காரு. அந்த இத்து போன டப்பாவும் ஒரு கொலுசு கொடுத்து கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று டி ஆர் பி ராஜா உட்கார்ந்திருக்காரு. உத்தரப்பிரதேசத்தில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தின் போது ஸ்டன்ட் செய்ய நினைத்து பைக்கில் இருந்து விழுந்த பெண். வீடியோ வெளியான நிலையில் 33,000 ரூபாய் பறிமுதல் செய்த போலீசார். பூட்டான் அரண்மனையில் பிரதமர் மோடிக்கு தனிப்பட்ட முறையில் விருந்தளித்த அரச குடும்பம். பூட்டான் மன்னரின் குடும்பத்துடன் உணவருந்தி குழந்தைகளுடன் விளையாடிய புகைப்படங்கள் வெளியீடு. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 22 குடும்பங்களுக்கு தலா 5,000 ரூபாய் அபராதம். கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் கார் கழுவுதல், தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுதலில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. ஐபிஎல் இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மே 26 நடைபெறுகிறது. நடப்பு சீசன் ஐபிஎல் போட்டிகளுக்கான முழு அட்டவணை வெளியீடு. குவாலிஃபையர் 1 எலிமினேட்டர் போட்டிகள் அகமதாபாத்தில் நடைபெறும். குவாலிஃபையர் 2 போட்டி சென்னையில் மே 24 நடைபெறும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் செவ்வாய்க்கிழமை தொடக்கம். அனைவரும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையில் 200 பழமை வாய்ந்த கிருஷ்ணன் கோவில் பங்குனி பிரமோற்சவம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.